எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக மிக கவனமாய் நம்முடைய சிந்தனைகளை செலுத்த கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த கூட்டம் போன முறை நான் வந்திருந்த பொழுது சொன்னேன், பரலோகத்திலிருந்து இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும்படி எனக்கு அருளப்பட்டது. இதற்கு முன்பதாக நான் இதை தியானித்ததும் இல்லை, நான் வேறு மேடைகளிலே பேசினதும் இல்லை. எனக்கு மிகவும் புதிதான வார்த்தையாக கர்த்தர் என்னோடு பேசி இந்த வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லும்படி சொன்னார். அதிலே அன்றைக்கே நான் முடிக்க முடியாமல் போனது. ஆகவே இது இரண்டாவது பாகமாக மாறிவிட்டது. இரண்டாவது பாகத்திலையும் நான் உங்களுக்கு சுருக்கமாய் முன்னாலே சொன்ன செய்தியை சொல்ல வேண்டுமென்றால், இந்த உலகத்திலே வாழ்கிற நாம் பரலோகத்திலே போய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தீர்மானிக்கும்படியாக கர்த்தராகிய தேவன் விரும்பி நம்மை உந்தி அதற்கு நேராக தள்ளி கொண்டிருக்கிறார். இதைத்தான் நாம் போன முறையிலே பார்த்தோம். இன்றைக்கு ஒருவேளை புதிதாக நீங்கள் வந்திருப்பீர்களானால், தேவ பிள்ளைகளே, பரலோகத்திலே நாம் எல்லாரும் போக போகிறோம். பரலோகத்திலே ஒரு மறுமையின் நித்திய வாழ்வுக்குள்ளாக நாம் வாழப் போகிறோம். ஆனால் கேள்வி என்னவென்றால், பரலோகத்திலே நாம் எப்படிப்பட்ட அந்தஸ்திலே போக போகிறோம்? அதுதான் நம்முடைய கேள்வி. ஐந்து விதமான அந்தஸ்துகளிலே பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் போக முடியும். சாதாரண ஒரு மனுஷனாக மத்தேயு 11:11 யோவான் ஸ்நானகனை குறித்து இயேசு சொல்லுகிற பொழுது, பரலோகத்திலே மிகவும் சிறியவனாய் இருக்கிறவன் என்னை விட யோவான் கடைசியாக இருப்பார் என்று யோவானை குறித்து சொல்லுகிறார். பரலோகத்திலே அந்தஸ்துகள் இருக்கிறது என்று மத்தேயு 5 நாம் வாசிக்கிறோம். எனவே சிறியவர்கள், ரட்சிக்கப்பட்ட அனுபவம் உள்ளவர்கள், தேவைகளோடு கூடிய மக்கள் கூட அங்கே இருப்பார்கள். கர்த்தர் அவருடைய தாகத்தை தீர்ப்பார், அவருடைய கண்ணீரை துடைப்பார் என்று வெளிப்படுத்தல் 21 நாம் வாசிக்கிறோம். தாகம் இருக்குமா? பரலோகத்திலே கண்ணீர் வடிப்பார்களா? புதிய வானம் புதிய பூமியிலே கண்ணீர் விடுகிற ஒரு நேரம் இருக்குமா என்ற ஒரு கேள்விக்கு அதை நம்மை தள்ளுகிறது என்று சிந்திக்கும்படி நம்மை உந்தி தள்ளுகிறது. யார் கண்ணீர் வடிப்பார்கள் என்று ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். பரலோகத்திலே கண்ணீர் வடிக்கிறதுக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் இருக்குமானால், ஒரே ஒரு காரணம் இருக்குமானால், அது என்னவாக இருக்கும் என்றால், ஐயோ இவ்வளவு பெரிய மகிமை, இவ்வளவு பெரிய அந்தஸ்துகள், இவ்வளவு பெரிய வெளிச்சம், இவ்வளவு பெரிய வாசஸ்தலங்கள், எங்கு பார்த்தாலும் தங்க மயங்கள், மகிமைகள், இப்படி இருந்திருந்தால், இப்படி இருக்கிறதை பூமியிலே எனக்கு தெரிந்திருந்தால், அல்லது பூமியிலே எத்தனையோ மகான்கள் பரிசுத்தவான்கள் உபவாசம் இருந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து வந்து எனக்கு போதித்தார்களே, என்னோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டார்களே, இப்படி தெரிந்திருந்தால் நான் இன்னும் ஆயத்தமாயிருப்பேனே, இப்படி தெரிந்திருந்தால் நான் இந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு என்னை நான் தகுதிப்படுத்தி கொண்டிருப்பேனே என்ற ஒரே ஒரு கவலையை அல்லாமல் வேறொரு கவலை இருக்க வாய்ப்பே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனவே தேவ பிள்ளைகளே, இன்னும் கடைசி நொடி பொழுதுகள் நமக்காக கிருபையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிருபையாய் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நொடி பொழுதுகள் கடைசி நேரத்திலே நானும் நீங்களும் பரலோகத்திலே ஒரு உன்னதமான அந்தஸ்துக்கு நேராக நாம் கடந்து செல்ல நம்மை அர்ப்பணிப்போம். யோபு 1:21 யோபு தன் வியாகுலமான நேரத்திலே ஒரு வார்த்தையை சொன்னதை நிறைய கிறிஸ்தவர்கள் மேல்கோளாக காட்டி ஜெபம் பண்ணுகிறார்கள். அவர் என்ன சொன்னார்? நான் நிர்வாணியாய் வந்தேன், நிர்வாணியாய் அவருடைய சமூகத்துக்கு போவேன். நான் ஒன்றும் கொண்டு வரவும் இல்லை, கொண்டு போகவும் இல்லை. இது நம்முடைய நிலைமையாக பலர் நினைக்கிறார்கள். இந்த உலகத்தில் வர்றோம், எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வெறுங்கையாக நிர்வாணியாக பரலோகத்துக்கு போகிறோம் என்று. ஆனால் அந்த வார்த்தை
அவருடைய வியாகுலத்திலே சொன்ன வார்த்தை. அந்த வார்த்தையை கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் வேதத்தில் எங்கேயுமே இல்லை. நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 24-26 இந்த ரெண்டு வசனத்தையும் வாசித்து இதற்கு பின்பதாக நாம கடந்து செல்ல போகிறோம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதின் வெளிச்சத்திலே நடப்பார்கள், பரலோகத்திலே புதிய வானத்தில் தோன்றுகிற வெளிச்சத்திலே நடப்பார்கள். பூமியின் ராஜாக்கள், நல்ல கவனிங்க, ராஜாக்கள் தங்கள் மகிமையையும் தங்கள் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வரும். அந்த புதிய வானம், புதிய பூமி, பரலோகத்திலே, நித்தியத்திலே, மறுமைக்குள்ளே தங்களுடைய கனத்தையும் தங்களுடைய மகிமையையும் கொண்டு வருவார்கள். உலகத்தாருடைய மகிமையையும் கனத்தையும் அதற்குள்ளே கொண்டு வருவார்கள். உலகத்தாருடைய கனத்தையும் மகிமையையும் அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வருவார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே பார்க்கலாம். இங்கிருந்து எந்த சட பொருட்களையுமே நாம் அங்கே கொண்டு போக முடியாது. ஸ்பீக்கரை தூக்கிட்டு போக முடியாது, கேமரா தூக்கிட்டு போக முடியாது, நீங்கள் பெரியமா வளர்க்குற எதையுமே கொண்டு போக முடியாது, தங்கங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு கொண்டு போக முடியாது. ஆனால் கனத்தையும் மகிமையையும் பரலோகத்துக்குள்ளே கொண்டு போக முடியும். இந்த கனம் மகிமை என்ற வார்த்தைக்கு மூல பதத்திலே இந்த உலகத்திலே மனிதன் தேவனுக்காக சம்பாத்தியம் பண்ணுகிற கனம் என்று ஒன்று இருக்கிறது. பரலோகத்திலே அவன் வாழப்போகிற வாழ்க்கைக்குரிய கனம் ஒன்று இருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையிலே இருந்து கொண்டே தேவனுக்கு ஏற்றபடி நடந்து இப்பொழுது நாம் தியானிக்க போகிற வசனங்களின்படி சரியாய் ஒரு மனிதன் கை கொள்வானானால் பரலோகத்திலே என்ன விதமாய் இருக்க போகிறான் என்ப கனத்தையும் மகிமையும் அவன் இந்த உலகத்தில் இருந்து அங்கே கொண்டு வர முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவேன். நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள் வீணாய் போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காக நீங்கள் கொடுக்கிற உங்கள் கிரியை வீணாய் போவதில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவனுக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு உழைப்பும் பிரயாசமும் தேவன் அதை எண்ணாமல் மறந்து போகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. ஒரு ஆமென் சொல்லுங்களே. அவைகளை கவனமாய் கவனித்து இந்த பூமியிலே நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்துக்குரிய பலனையும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொண்டு வருவார். அதைத்தான் மத்தேயு 16:19 சொல்லுகிறது. மத்தேயு 18:18 சொல்லுகிறது, பூமியிலே எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். தேவ பிள்ளையே, பரலோக ராஜ்யத்திலே இங்கிருந்து கொண்டு போக முடியும், இங்கிருந்து ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்று செல்ல முடியும். அந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக்கொள்ளும்படி உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் உங்கள் ஒவ்வொருவரையும் அவருடைய நாமத்தினாலே அந்த ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து வரும்படி உங்களை வழிகாட்டுகிறேன். வேதம் சொல்லுகிறது, லூக்கா 12:1-32 ஆகிய வசனங்களை வாசித்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பரமபிதா விருப்பமுள்ளவராயிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க, பரலோக பிதா உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். யோவான் 18:36 சொல்கிறது, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்கு உரியது அல்ல. இயேசு கிறிஸ்துவுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு உரியது அல்ல. ஆனால் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை நான் கொடுக்க விருப்பமுள்ளவர்களாக இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு பெரிய தேசத்தை ஆளக்கூடிய ஒரு கிருபையை தர நான் ஆசையாக இருக்கிறேன். அப்போ இந்த உலகத்திலே ராஜ்யம் இல்லை என்றால் எங்கே அந்த ராஜ்யம் இருக்கும்? 2 தீமோத்தேயு 2:12 சொல்கிறது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். அப்படியானால் தெளிவாய் புரிகிறது, பிதாவாகிய தேவன் உங்களை ஆளும்படியாக தெரிந்து வைத்திருக்கிறார். அவர் உங்களை ஒரு ஆட்சிப்பிடத்திலே நிறுத்தி அழகு பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்திலே அல்ல, ஆனால் மறுமையிலே நீங்கள் ஒரு ராஜாவாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே வர பிதாவாகிய தேவன் விருப்பமுடையவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன்.
உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய சாது ஐயா தேவனாகிய கர்த்தருடைய மிக கனமான ஊழியத்தை பெற்று பல வருடங்கள் யாரும் பார்க்காத மலைகளிலே, காடுகளிலே, பனிக்கட்டிகளிலே, பசியிலே, பட்டினியிலே கர்த்தருக்காக தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக உழைத்திருக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஒரே ஒரு ஆத்மாவுக்காக பல முறை அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய சமூகத்தில் அமர்ந்துற பொழுதெல்லாம் நான் இந்த அனுபவங்களை அதிகமாய் கேட்பேன். இதை சொல்லுங்க, நீங்க இதில் இந்த பிரச்சனைகளை எப்படி சகிச்சிங்க அதை சொல்லுங்க. இவ்வளவு பேர் உங்களுக்கு விரோதமாய் பேசுகிற பொழுது அதையெல்லாம் எப்படி ஏற்றுக்கொண்டீங்க அதெல்லாம் எங்களுக்கு சொல்லுங்க என்று நான் நிறைய காரியங்களை அவரிடத்துல கேட்பேன். அப்ப அவர் ஒரு முறை சொல்லுகிற பொழுது சொன்னார், ஒரே ஒரு நபரை சந்திக்க பல நாட்கள் பனிக்கட்டியிலே நடந்து போய் அந்த ஒரு ஆத்மாவுக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு திரும்பி வர்றார். இவ்வளவு கடுமையாய் கர்த்தர் அவரை ஒரு பரீட்சைக்கு உட்படுத்தி அவரை பூரணப்படுத்தினார் அல்லது முழுமைப்படுத்தினார். அந்த ஐயாவும் இன்றைக்கு நம்ம உட்கார்ந்திருக்கிற அல்லது நானோ நீங்களோ பரலோகத்தில் போகிற பொழுது ஒரே அந்தஸ்தில் போக முடியாது. பரிசுத்த பவுல் எத்தனையோ பாடுகளை பட்டாரே. வேதத்திலே நல்ல சாரில் உட்காந்துக்கிட்டு ஒரு முறுக்கு ஏதாவது கொறிச்சிக்கிட்டு டீயை குடிச்சிட்டு ஒரு கிறிஸ்தவர்கள் தான் வேதத்தை தியானிக்கிறோம் என்ற போர்வையிலே வாசித்து அப்படியே நல்ல ஜெபம் பண்ணி அப்படியே சாஞ்சிருக்கிறவங்களும் பவுலும் ஒரே அந்தஸ்திலே போக முடியாது. தேவ பிள்ளைகளே, ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை பரிபூர்ணமாய் 100% நிறைவேற்றினவர்கள் மாத்திரமே கர்த்தருடைய ராஜ்யத்திலே ராஜாக்களாக தேவனால அங்கீகரிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். பார்க்கலாம். தேவப்பிள்ளையே, இங்கிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும், இதை தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ராஜாக்களாக கர்த்தர் உங்களை ஏற்படுத்த சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்குன்னு ஒரு பிரம்மாண்ட ராஜ்யத்தை கர்த்தர் உருவாக்கி உங்க கையிலே கொடுக்க அவர் விருப்பம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. என் மகன் வருகிற பொழுது இத்தனை பகுதியை ஆட்சி பண்ணணும், அவனுக்கு கீழே இத்தனை மந்திரிமார்கள் இருக்கணும், அவருக்கு போகிறதுக்கு வர்றதுக்கு இந்த வசதிகள் இருக்கணும், என் மகனுடைய அரண்மனை இவ்விதமாயிருக்கணும், அவனுக்கு கீழே வீரர்கள் இப்படி இருக்கணும் என்று பரலோக பிதா டிசைன் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆனால் எல்லாரும் அந்த அந்தஸ்திலே ஒட்டுமொத்தமாய் போக முடியாது. இது ஒட்டுமொத்தமாக வாழ்கிற வாழ்க்கையும் கிடையாது. தனித்தனியாக தனித்தனியாக தேவன் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா தீமைகளையும் சரி சமமாய் நாம் பங்கிட்டு யார் யார் அதை தேவனுக்காக பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் ராஜாக்களை மாறிக்கொண்டே இருப்பார்கள். அதற்கு மேற்கோளாக வேத புஸ்தகத்தை திறந்து கொள்ளுங்க. பிலிப்பியர் 3:10 வாசிங்க. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மறித்தோரில் இருந்து 10:16 வாசிங்க. ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. 20 வாசிங்க. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். 21 வாசிங்க. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இந்த வேத பகுதியிலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் பிலிப்பியர் 3:10 நீங்க வீட்டிலே தயவு செய்து போய் ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு எழுத்தாக வாசித்து பாருங்க. இந்த 21 வரைக்கும் வாசிக்கிற பொழுது தேறினவர்கள் என்ற பதம் வருகிறது. அதைத்தான்
முதிர்ச்சி அல்லது ராஜாக்களுடைய அந்தஸ்து தேறினவர்கள் பூரணமாக்கப்பட்டவர்கள் இயேசுவை போல மறுரூபமாக்கப்பட்டவர்கள் என்று நாம எடுத்துக்கொள்கிறோம். தேவ பிள்ளையே, தேறினவர்கள் எல்லாரும் நாம நிறைய பார்க்க முடியாது. 10 வசனத்தை பார்த்துட்டு நாம நம்முடைய பகுதிக்குள்ளாக போய்விடுவோம். தேறினவர்கள் எல்லாரும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே, அல்லேலூயா. யார் யார் தேற வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்து அடைந்த மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி. அப்படியானால் இயேசு மரித்தது போல நாம மரிக்க முடியுமா? அவர் ஒரே தரம் பரியானால் என்று எபிரேயர்லே நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லாருக்காக ரெண்டு பலி அல்ல, நாம் எல்லாரும் மரிக்க வேண்டியது அல்ல, நாம் எல்லாருடைய பாவங்களுக்காக ஒரே தரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியானார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் பவுல் இங்கே சொல்லுகிறார், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்கு உள்ளாகி. இதை மூல பாஷையில இதுல மொழிபெயர்ப்பு தவறு ஒன்று இருக்கிறது. மூல பாஷையிலே இது எப்படி எழுதி இருக்கிறது என்றால், இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்ததின் மூலம் கிடைத்த வெற்றியை அவருடைய மரணத்தின் மூலம் கிடைக்கப்பட்ட வெற்றியின் வெற்றியை யார் யார் சொந்தமாக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் பூரணப்பட்டவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே பார்க்கலாம், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவுடைய வெற்றி யார் யார் தியானித்து அதன் மூலமாய் பெறக்கூடிய வெற்றியை, அவர் பெற்ற வெற்றியை, எவனொருவன் அந்த மரணத்தை தியானிக்கிறதன் மூலமாக, மரணத்திலே அவர் செய்த கிரியைகள் மூலமாக இந்த உலகத்திலே அதை தியானித்து நடக்கிறானோ அவன் தேறினவனாக தேவ சமூகத்திலே கணக்கிலே கொள்ளப்படுவான். ஒரு மனிதன் தேறினவனாயிருக்கணும். நான் முதல்ல சொன்னேன், ராஜாவாக இருக்கணும் அல்லது தேறினவனாயிருக்கணும் அல்லது பூரணப்பட்டவர்களாயிருக்கணும். இதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து நான் நினைக்கிற இவ்வளவு பாடுபட்டார். உங்களுக்கு ஒருவேளை இந்த ஊரிலே உங்களை பணக்காரன் ஆக்கும்படி இயேசு வந்திருந்தா அன்னைக்கு சீஷர்களே நிறைய பேரை பணக்காரனாக்கிட்டு போயிருப்பார். பேதுருடைய பாதத்திலே வீடுகளை நிலங்களை கொண்டு வந்து விற்று அவருடைய பாதத்திலே வைத்தார்கள். பேதுரு ஒரு 100 வீடை கட்டி வாடகைக்கு விட்டுருப்பார், இல்லைன்னா சபையை பெரிதா எடுத்து கட்டி அதை ஏதாவது செய்யாம. இயேசுடைய நோக்கம் உங்களை பணக்காரனாக்க மட்டுமல்ல, அதை அண்டர்லைன் பண்ணிருங்க, நீங்கள் வாழ்ந்திருக்கணும், நீங்க சந்தோஷமா இருக்கணும், நீங்க சுகமா இருக்கணும், ஆனால் அது அவருடைய முக்கிய நோக்கம் அல்ல. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் இந்த உலகத்திலே பெரிய ஜாம்பவான்களாக பெரிய ஆளுமை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் இயேசு இவ்வளவு கஷ்டப்படவில்லை, அதற்காக இவர் இவ்வளவு பாடுபடவில்லை. 1000 ஆண்டுகளாகவும் அதற்கு பின்பு யுக யுகமாகவும் தேவனாகிய கர்த்தரோடு நிரந்தரமாய் ஒரு ஆட்சிபடத்திலே அமரக்கூடிய ஒரு ராஜாவாக நீங்கள் தேறினவர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக என் இயேசு சிலுவையிலே அவ்வளவு பாடுகளை பட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். சிலுவையிலே 7 வார்த்தைகளை இயேசு மொழிந்தார். வெளிப்படுத்தலே 7 சபைகள் இருக்கிறது. 7 சபைகளிலும் 7 சபைகளுக்கும் 7 விதமான ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க, 7 சபைகளும் செய்ய வேண்டிய ஒரு கட்டளையை கர்த்தர் 7 சபைகளுக்கும் கட்டளையிட்டார். சிலுவையிலே சொல்லப்பட்ட 7 மொழிகளையும் 7 வார்த்தைகளையும் அல்லது 7 சட்டத்திட்டங்களையும் அல்லது எந்த ஒரு மனுஷனையும் பூரணமாய் மாற்ற வல்லமையுள்ள அந்த மகா பிரம்மாண்டமான பிரகடனத்தையும் இந்த வெளிப்படுத்தலே சொல்லப்பட்ட 7 விதமான சட்டங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இந்த 7 காரியங்களை எவன் ஒருவன் நிறைவேற்றி விடுவானோ அவன் ராஜா
ராஜாதி ராஜாவுக்கு குட்டி ராஜாவாக பரலோகத்திலே போகும்போதே தங்கள் கனத்தையும் மகிமையும் எடுத்துக்கொண்டு இங்கேயே பட்டாபிஷேகத்தோடு போய் சேருவான். ஆமேன் சொல்லுங்களேன். பார்க்கலாம், நீங்க ஏழையா இருக்கலாம், படித்தவரா இருக்கலாம், உலகத்திலே தள்ளப்பட்டவரா இருக்கலாம், எல்லாராலும் ஒடுக்கப்பட்டவர்களா இருக்கலாம், நீங்கள் எப்படி வேண்டாலும் இருந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நாம சுருக்கமாய் பார்க்க போகிற இந்த ஏழு காரியங்களையும் நீங்கள் கடைபிடிக்க உங்கள் மனதை சிந்தனையை ஒருமுகப்படுத்தி விட்டால் இதற்கு தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. முதலாவது இயேசு சுவாமி என்ன வார்த்தையை சிலுவையிலே சொன்னார் உங்களுக்கு தெரியும், பிதாவே இவர்களுக்கு, லூக்கா 23:34 சொல்லுது, பிதாவே இவர்களுக்கு மன்னியம், தாங்கள் செய்கிறது, சத்தமா சொல்லுங்க, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். எல்லாரும் சொல்லுவோம், பிதாவே பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். தேவப்பிள்ளையே, இந்த வார்த்தையின் முழுமைக்கு பெயர் உங்களுக்கு தெரியும், அன்பு. நம்ம கிட்டத்தட்ட 150 வருஷமா இந்த நாட்களிலும் மற்ற நாட்களிலும் இதை தியானம் பண்ணி கொண்டு வருகிறோம். இந்த உங்களுக்கு விரோதமாய் யார் குற்றங்களை பேசினாலும், உங்களுக்கு விரோதமாய் யார் பகைமை உணர்வுகளை காட்டினாலும், உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு பெரிய துரோகங்களை யார் செய்தாலும், உங்களால இந்த வார்த்தையை மட்டும் மனப்பூர்வமாய் சொல்லக்கூடுமானால் நீங்கள் ராஜாவாகுவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். பார்க்கலாம், இதைத்தான் ஒட்டு மொத்தமாக அன்பு என்று குறிக்கப்படுகிறது. இதை வெளிப்படுத்தலே எபேசு சபைக்கு கர்த்தராகிய தேவன் சொல்லுகிற பொழுது 2:4 ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே நீ குறைவுபட்டாய், ஆதி அன்பிலே நீ குறைவுபட்டாய். இதிலே ஜெயிக்கிறவர்களுக்கு நான் அதையும் சொல்லிட்டு உங்களுக்கு வெளிப்படுத்தல் 2:7 இந்த அன்பிலே ஜெயிக்கிறவர்களுக்கு பரதேசியின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று வெளிப்படுத்தல் 2:7 சொல்லியிருக்கிறார். தேவ பிள்ளைகளே, பாவங்களை மன்னிக்கிறதற்கு கர்த்தராகிய தேவனுக்கு மாத்திரமே ஒரு காலத்திலே உரிமை இருந்தது. என்ன கவனிக்கிறீங்களா? யார் என்ன பாவங்கள் செய்தாலும் அதை தேவன் மாத்திரம்தான் மன்னிக்க முடியும். லேவிய ராமத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒரு பழுதட்ட 1 வயது ஆட்டு கடாவை ஆசாரியர்கள் முன்பாக கொண்டு வருவார்கள். ஆசாரியர்கள் அந்த குடும்பத்தில் யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்காக அந்த ஆட்டின் மேலே கைகளை வைப்பார்கள். அதன் அர்த்தம் என்ன? நான் போன வாரம் ஒரு கொலை செய்து விட்டேன், போன வாரம் அல்லது நேற்று நான் பொய் சொல்லிவிட்டேன், நான் செய்யத்தகாத காரியங்களை செய்துவிட்டேன் என்று ஆசாரியிடத்திலே சொல்லுகிற பொழுது இந்த ஆசாரியன் அந்த ஆட்டின் மேலே தன் கையை வைப்பார். இந்த கையை வைக்கிற பொழுது எதற்காக வைக்கப்படுகிறது என்றும் வேதம் சொல்லுகிறது. அந்த ஆட்டில் இருக்கிற பழுதற்ற தன்மை நமக்கும், நமக்குள் இருக்கிற பாவம் அந்த ஆட்டுக்கும் மாற்றப்படுகிறது. பின்பு அந்த ஆடு பலியாக செலுத்தப்படுகிறது. இதுதான் நமக்கு தெரிந்த சத்தியத்தின் உண்மை. ஆனால் தேவ பிள்ளைகளே, இப்படி பாவங்களை மன்னிக்கிறதற்கு இறைவனாகிய கர்த்தர் மாத்திரமே கிருபை பெற்றிருந்தார். ஆகவேதான் லூக்கா 7:49 ஜனங்கள் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை சூழ்ந்து கொண்டு சொன்னார்கள், பாவங்களை மன்னிக்கிற இவர் யார்? வியாதி சுகமாக வந்தாலும் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். குஷ்டரோகம் பிடித்து வந்தாலும் உன் பாவத்தை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாவங்களை மன்னிக்கிற இவர் யார் என்று சொல்லி முறுமுறுக்கிறதோடு அது முதல் அவரை கொலை செய்யும்படியாய் தேடினார்கள். நல்லா கவனிங்க. தயவு செய்து தேவனாகிய கர்த்தர் சிலுவையின் மூலமாய் நமக்கு கொடுத்திருக்கிற வெற்றி என்ன தெரியுமா? கிறிஸ்து நம்முடைய பாவங்களை, மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறதற்கு தேவனாகிய கர்த்தர் அந்த பிரமாண்டமான சட்டத்தை என் மேலே உங்கள் மேலே மிகுந்த கிருபையாய் கையளித்திருக்கிறார்.
மத்தேயு 6 அதிகாரம் 14 15 வசனங்கள் சொல்கிறது, எவர்களுடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். இப்ப நீங்க ஒரு காலத்துல பாவத்தை மன்னிக்கிற கிருபை தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரமே இருந்தது. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அந்த பாவங்களை மன்னிக்கிற அந்த ராஜரீக அபிஷேகத்தை, பாவங்களை மன்னிக்கிறதுனாலே நீங்கள் அந்த பூரணமடைந்து ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து யுக யுகமாய் வாழ்கிற கிருபையை உங்களுக்கும் எனக்கும் மிகுந்த கிருபையாக கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஒவ்வொரு முறையும் ஏன் தவறு நடக்கிறது? நீங்கள் கடவுளின் பிள்ளை, இயேசுவின் பிள்ளை என்று பிசாசுக்கு முன்பதாக நிரூபிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுடைய வீட்டிலோ வெளியிலோ பிரச்சனைகள் வருகிற பொழுது இயேசுவின் நாமத்தினாலே நான் இவர்களை மன்னிக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த கிரியை இருக்கிறது பாருங்கள், அது ஒரு ராஜா. ஆமென் சொல்லுங்களேன். இவன் ஒரு ராஜா என்ற சூழ்நிலைக்கு அறிவிக்கிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து நீடூழி வாழக்கூடியவன் என்று ஒரு சத்தியத்தை சூழ்நிலைகளுக்கு பிரகடனம் பண்ணுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு முறை மன்னிக்கிற பொழுதும் கர்த்தராகிய தேவனுடைய ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிற தன்மையை நீங்கள் பெறுகிறீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனவேதான் ஒரு நாளைக்கு 7 முறை மன்னிக்கணுமா என்று கேட்ட பொழுது இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், 7 முறை மட்டுமல்ல, 70 முறை நீ மன்னி. ஒவ்வொரு முறை மன்னிக்கிற பொழுதும் நீ ஒரு ராஜரீக அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய் என்று உலகத்துக்கு பறைசாற்றுகிறாய் பேதுரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒவ்வொரு முறை நீ மன்னிக்கிற பொழுதும் பரதேசின் நடுவில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு வெகு சீக்கிரத்தில் புசிக்க கொடுப்பேன், நீ அதற்கு தகுதியாகுகிறாய், பூரணமாகுகிறாய் என்று அர்த்தமுடையவனாய் மாறுவாய் பேதுரு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவ பரலோகத்திலே நாம ஏன் ஒரு காலத்திலே கண்ணீர் வடிப்போம் என்று வெளி 21 சொல்லுகிறது என்றால், ஐயோ இந்த சத்தியம் எனக்கு இருதயத்திலே புலப்பட்டிருந்தால் நான் நிறைய பேரை மன்னித்து நிறைய பேரை கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கும்படி செய்து இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதற்கு நித்தியமாய் யுகயுகமாய் வாழ்கிறதற்கு என்னை அர்ப்பணித்திருப்பேனே. ஒரு 4 பேரை தானே நான் மன்னிச்சேன், நிறைய பேரை என்னால மன்னிக்க முடியலையே என்று கண்ணீர் வடிப்போம். மன்னிங்க. நீங்கள் மன்னிக்கும்படியாகத்தான், நீங்கள் தேறும்படியாகத்தான் ஒவ்வொரு நாளும் 70 முறை உங்களுக்கு சந்தர்ப்பங்களை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கடல்ல உங்களுக்கு மீன் வந்து போய்கிட்டு இருக்குது, நீங்க கை நீட்டி பிடிச்சா அது உங்களுக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதுபோல வாய்ப்புகள் தவறு என்ற ரூபத்திலையும் துரோகம் என்ற ரூபத்திலையும் உங்களை சூழ வந்து கொண்டிருக்கிறது. கை நீட்டி பிடித்துக் கொள்வீர்கள், ஆனால் அதுவே உங்களை பூரணப்படுத்தி கொண்டு போகிறதற்கு சுமந்து செல்வதற்கு ஒரு விமானம் போல இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிறங்க, தவறுகள் செய்கிறவர்கள் 90% பேர் உண்மையிலே அறியாமல் தான் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய அன்பை மாத்திரம் சரியாய் புரிந்திருந்தால் ஒரு நாளும் பாவம் செய்ய மாட்டார்கள். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கத்தை பெற்றிருந்தால் மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கணவனுக்கு துரோகம் பண்ண மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சபைக்கும் சத்தியத்துக்கு துரோகம் பண்ண மாட்டார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளவு முறை ஜெபித்தாலும் அவர்கள் பாவத்தை விட்டு வெளியே வர முடியாத ஒரு போர்வை அவர்களை மூடி இருக்கிறது. கர்த்தர் அதை திறக்கும்படியாக ஒவ்வொரு நாளும் நீர் என்னோடு பேசும் அப்பா. ஆமென் சொல்லுங்களேன். உங்க ஜெப நேரத்துல ஒரு 2 நிமிஷம் ஒதுக்குங்க. கர்த்தாவே, நான் இன்னும் என்னை சரிப்படுத்திக் கொள்ளும்படியா என்னோடு பேசும். ஆமேன். 2வதாக உங்களுக்கு தெரியும், இன்று நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று லூக்கா 23:43 இந்த வேத பதத்திலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே 2வது வார்த்தையாக சொன்னதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இன்று நீ என்னோடு கூட பரதேசியிலே இருப்பாய். உங்களுக்கு தெரியும், 2 கல்லறைகளிலே ஒரு கல்லனுக்கு இதை இயேசு சொன்னார்.
எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சொன்னார்? அடிபட்டு நொறுக்கப்பட்டு முகமெல்லாம் சிதைக்கப்பட்டு கண்களுக்குள்ளெல்லாம் அந்த ரத்தம் போய் உறைந்ததினாலே கண்களை திருப்ப முடியாது. பின்னாலே முதுகுலே அடித்து அவருடைய முதுகை படைச்சாலாக்கினார்கள். உழுகிறவனுடைய படைச்சால் போல முதுகு இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, ஆணிலே ஒரு 80-90-100 கிலோ வெயிட்டு 3 ஆணியிலே தொங்க வேண்டி இருக்கிறது. தயவு செய்து கவனிங்க. அப்ப நீங்க கால்களுக்கெல்லாம் ஒரு 50 கிலோ வெயிட்டு மீத உள்ள கிலோக்களை கைக்கு ரெண்டுக்கும் கொடுத்தீங்கனாலும் அவ்வளவும் தொங்கி கொண்டு இருக்கிறது. இந்த ஆணி ஓட்டையிலே, கால்களில் இருக்கிற ஓட்டையிலே முழு வெயிட்டும் தொங்குது. பயங்கரமான வேதனை. அவர் தேவகுமாரன் மாத்திரம் அல்ல, அவர் மனுஷகுமாரனாய் இந்த பாடுகளை பட்டார், பட்டு கொண்டிருக்கிறார். கண்கள், புருவங்கள், சரீர அவயவங்கள் ஒன்றுமே செயலற்று போய் ஒவ்வொன்றாய் மரித்து கொண்டிருக்கிற நேரத்திலே பக்கத்திலே பேசுகிறது அல்ல, 10-20 அடி தூரத்திலே ஒரு கள்ளன் தொங்குகிறான். எப்படி கழுத்தை திருப்பி அவனுடைய முகத்தை பார்த்தாரோ தெரியல. அவ்வளவு சூழ்நிலையிலே இயேசு ஒருவனுக்கு சுவிசேஷம் சொல்லி, இயேசு ஒருவனுடைய நிலைமையை பார்த்து மனதுருகி அவனை ரட்சிப்புக்குள்ளே நடத்துகிறார். தேவ பிள்ளைகளே, நீங்க நல்லா கவனிக்கணும். நமக்கு ஒரு சின்ன கஷ்டம்னா நம்ம ஜெபம் பண்றது தான் முதல்ல குறைப்போம். கால் வலி கூட ஒரு 10 நாள் இருந்துருச்சுன்னா ஆராதிக்கிறத கட் பண்ணுவோம். குழந்தை பாக்கியம் இல்லாத எத்தனையோ பேர் எனக்கு தெரியும், ஊழியத்தில் சுவிசேஷம் சொல்லுகிறதை விட்டு விட்டார்கள். தொடர்ந்து நெஞ்சு வலி இருக்கிற ஒரு போதகர், அவர் சொன்னார், ஐயா எனக்கு நெஞ்சு வலி இருக்கிறது, இந்த நெஞ்சு வலியை வைத்துக் கொண்டு நான் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினால் இயேசு உன்னை சுகப்படுத்துவார் என்று சொன்னால் அவர்கள் என்னை பார்த்து சிரிக்கிறார்கள். ஏன் சிரிக்கிறார்கள்? அந்த இயேசு முதல்ல உன்னை சுகப்படுத்தட்டும். இதற்கு பதில் சொல்ல எனக்கு தெரியாததினாலே, வெட்கமாயிருக்கிறதுனாலே நான் இப்பொழுது ஊழியம் செய்கிறதில்லை. நிறைய பேர் என் கடன் பாரத்து நிமித்தம், ஒருத்தர் சொன்னார், சைக்கிள்ல போய் தெரு தெருவாய் பிரசங்கம் பண்ணுவார், டிராக்ஸ் கொடுப்பார், அநேகரை பார்த்து இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று தைரியமாய் பேசினார். மைக் இல்ல, அவருக்கென்று உடன் ஊழியர்கள் இல்லை. பல கிராமங்கள் சைக்கிள்ல போய் சுவிசேஷத்தை சொல்லுகிற பொழுது பலர் கேட்டார்கள், அந்த இயேசு எங்களை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லுகிற உனக்கு ஏன் இயேசு ஆசீர்வதிக்கவில்லை? உனக்கு ஒரு சைக்கிளுக்கு ரிப்பேர் பார்க்க கூட ஏன் பணம் இல்லை? இந்த வார்த்தை நிமித்தம் அவர் ஊழியத்தை விட்டுட்டு போயிட்டார். ஆனால் இந்த இயேசுடைய சூழ்நிலை பாருங்கள், ஒரு கள்ளன் இதே வார்த்தையை தான் சொல்லுகிறான், கீழே இருக்கிறவர்கள் நீ இயேசுவானால் மேலே இருந்து இறங்கி வா என்று இதே வார்த்தையை தான் பேசினார்கள். ஆனால் அதன் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சுவிசேஷத்தை, அல்லது பிதா தனக்கு எதை குறித்தாரோ அந்த காரியத்தை செய்து முடிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். பிலதெல்பியா சபைக்கு வெளிப்படுத்தல் 3:8 உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என்னை மறுதியலியாமல் இருக்கிறாய் என்று சொல்லி, இந்த கொஞ்ச பலனை குறித்து பிலதெல்பியா சபைக்கு தேவன் கட்டளையிடுகிறார். பிலதெல்பியா சபையோடு தேவன் பேசுகிறார், தேவ பிள்ளையே உன் வாழ்க்கையிலே கொஞ்ச பலத்தோடு இயேசுவே ஆண்டவர் என்று உன்னால் சொல்லக்கூடுமானால் உன்னுடைய பாடுகள் மத்தியிலே, உன்னுடைய நிந்தனைகள் மத்தியிலே, உனக்கு இருக்கிற தேவைகள் மத்தியிலே, கேலி பரியாசங்கள் மத்தியிலும் இயேசுவே ஆண்டவர் என்று இவைகளை மறந்து இயேசுவை நீ ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்த கூடுமானால் உனக்கு கொஞ்ச பலன் இருந்தும் நீ மறுதலியாமல் இருக்கிறபடியினால் பாருங்க, தேவனுடைய சபையிலே
உன்னை தூணாக்குவேன் என்று வெளிப்படுத்தல் 3:12 சொல்லுகிறார். இரண்டாவது ஒரு தேர்ச்சி என்ன? கொஞ்சம் பலன் இருக்கிற பொழுது, உங்கள் கொஞ்சம் விசுவாசம் இருக்கிற பொழுது, இயேசுவுக்காக விசுவாசத்தை விட்டுவிடாமல் அவருக்காக தொடர்ந்து ஓடுங்கள். ஆமென் சொல்லுங்களே பார்க்கலாம். நெஞ்சு ஒளி இருந்தாலும் ஓடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் இயேசு சுகமாக்க மாட்டார் என்று நான் சொல்லவில்லை. ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் பிரச்சனையை இயேசு சரி செய்ய வல்லமை குறைந்தவர் என்று நான் சொல்லவில்லை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நம்முடைய ஜபத்துக்கு வர வேண்டிய பதில் சற்று தள்ளி போனாலும் கர்த்தராகிய தேவனை மகிமைப்படுத்தலே சற்றும் குறையாதபடி நானும் நீங்களும் நிற்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதன் மூலம் கிடைக்கிற பலன் என்ன? இதிலே நீங்கள் ஜெயித்தால் உங்களுக்கு கிடைக்கிற பலன் என்ன? நீங்கள் தேவனுடைய ஆலயத்திலே தூணாகுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்திலே தொடர்ந்து ஓடி ஓடி தொடர்ந்து பிரச்சனைகள் மத்தியிலும், பாடுகள் மத்தியிலும், நிந்தைகள் மத்தியிலும், கண்ணீரின் மத்தியிலும் சோர்வின்றி ஊழியங்களுக்கு வாருங்கள். சோர்வின்றி ஊழியங்களுக்கு கொடுங்கள். வீட்டிலே ஒன்றுமில்லாத நேரத்திலும் கர்த்தருக்கு கொடுக்கிறதை நீங்கள் கொடுங்கள். இந்த பாடுகள் மத்தியிலே கொஞ்சம் பலத்தின் மத்தியிலும் நீங்கள் கர்த்தருக்காக நிற்பீர்களானால் தேர்ச்சி பெறுவீர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் அந்த மரணத்துக்கு ஒப்பான மரணம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு சிலுவையிலே சிந்தின நாம் ஒருவேளை ஆணியால் அடிக்க முடியாது, ஒருவேளை நம்முடைய ரத்தம் சிந்த முடியாது. இயேசு நமக்காக மரித்து விட்டார். ஆனால் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான ஒரு மரணம் இருக்கிறது. என்ன? நம்முடைய தேவைகள் அவமானங்கள் மத்தியிலே இயேசுவே ஆண்டவர் என்று இன்னொருவரை அறிமுகப்படுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்கள். கொஞ்ச காலத்திலே உங்களுக்கு பலன் அளிக்கும்படி ராஜாதி ராஜா இயேசு அதி சீக்கிரத்திலே வந்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் உங்களை மறக்கலாம், சூழ்நிலைகள் உங்களை மறக்கலாம், நீங்கள் செய்த நீங்கள் படுகிற பிரயாசத்துக்கு ஏற்ற ஊதியம் உங்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். தொடர்ந்து அதே பணியிடத்திலே விசுவாசமாய் உழையுங்கள். அதே இடத்திலே இயேசு பெரியவர் என்று நிரூபியுங்கள். நீங்கள் அப்படி செய்கிற பொழுது தேவனாகிய கர்த்தர் சபையிலே உங்களை தூணாக, பரலோக ராஜ்யத்திலே சபையிலே தூணாகிறது ரொம்ப பெரிய விஷயம். தூணாகிறதுனா உங்களுக்கு ஒரு கல்லா மாத்தி அப்படியே உப்பு தூணா கொண்டே வச்சிடறது அது அல்ல. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் இந்த ஊழியத்திலே வலதுகையை போல இருக்கிறேன். ஆமேன் சொல்லுங்களேன். ஐயாவுக்கு வலதுகைனா வலதுகை அல்ல, வலதுகையை போல வேலைகளை செய்கிறவர். ஒரு சபையிலே தாங்குகிற தூணை போல கர்த்தர் உங்களை 1000 வருட அரசாட்சியிலும் நித்தியமான ராஜ்யத்திலும் உங்களை பிரம்மாண்டப்படுத்தி முக்கிய பொறுப்புகளை உங்கள் கையிலே கொடுத்து உங்களை தேர்ச்சி அடைகிறவர்களாய் மாற்றுவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 3வது மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். வேகமாக தியானிச்சு குறித்த வேளையிலே நாம் முடிக்க போகிறோம். 3வதாக யோவான் 19:26-27, ஸ்திரியே அதோ உன் மகன், மகனே அதே உன் அதோ உன் தாய் என்று இயேசு சொன்னார். அந்த நேரம் முதற்கொண்டு அந்த மகன் தன்னிடமாய் அந்த ஸ்திரியை ஏற்றுக்கொண்டான். ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக, ஒரு மகனாக தேவனாகிய கர்த்தர் அந்த நேரத்திலே மிக முக்கியமான ஒரு பொறுப்பை கடைசி நேரத்திலே வழங்குகிறார். சிலுவைக்கு முன்னாலே நிராகதியாக இந்த தாயும் யோவானும் நின்று கொண்டிருக்கிறார்கள். மற்ற எல்லாரும் ஓடி போனாங்க. முக்கியமான ஜாம்பவன்கள், சூளுருத்தவர்கள் எல்லாரும் ஓடி போனாங்க. இங்கே யோவான், அதற்கு பக்கத்திலே மரியாள். இயேசுடைய கண் பார்வை எவ்வளவு தூரம் இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. அந்த ரத்தம் அப்படியே மூடி இமைகளெல்லாம் திறக்க முடியாத நேரத்திலே ரொம்ப கஷ்டப்பட்டு கீழே ரொம்ப உத்து பார்த்தா ஒரு முகம் தெரிகிறது. அது யோவானுடைய முகம். இந்த பக்கம் மரியாளுடைய முகம். தேவனாகிய கர்த்தர் அந்த பொறுப்பை அவர்களுக்கு விட்டு சென்றார். தேவ பிள்ளையே, உங்களுக்காக கர்த்தர் வைத்திருக்கிற உங்களுடைய வீட்டிலே, உங்களுடைய ஊழியத்திலே நீங்கள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் ஒவ்வொன்றையும்
நீங்கள் சரியாய் செய்து முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏனோ தானோ என்று உற்ற முடியாது. எசேக்கியா ராஜாவுடைய நாட்களிலே தீர்க்கதரிசி வந்து தீர்க்கதரிசனம் சொல்றார், உன் நாட்களிலே உனக்கு பின்னாலே வருகிற பிள்ளைகள் நிறைய பேர் பிடிக்கப்பட்டு அவர்கள் அந்நிய தேசத்திலே விலங்கிடப்படுவார்கள் என்று சொன்ன பொழுது, அவர் என் நாட்களிலே அப்படி நடக்காமல் என் பிள்ளைகளின் நாட்களிலே நடக்கிறதே என்று அதை குறித்து பொருட்படுத்தாமல் அவர் அப்படியே விட்டு போனார். நிறைய பேர் செய்கிற பாவங்கள் தங்கள் வாரிசுகளை பாதிக்கிறது, நிறைய பேர் செய்கிற தவறுகள் தங்கள் குடும்ப உறுப்பினர்களை களைத்து போடுகிறது. கர்த்தர் உங்களுக்கென்று பொறுப்புகளை இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் அன்றைக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிற பொழுது பிசாசுக்கு நெருப்பை போன்ற இருந்தது. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், மரியாளை யாரும் அவருடைய சகோதரர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்துக்கு பின்பு எங்கே போய் இந்த இரவை கழிப்பேன் என்ற ஒரு திட்டம் கூட அவர்களுக்கு இல்லை. வீட்டுக்கு போகிறதா அல்லது எங்கே போய் தங்குவது என்று கூட தெரியாத ஒரு சூழ்நிலையிலே அன்றைக்கு அந்த அம்மையார் காணப்பட்டார்கள். தேவ பிள்ளையே, இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு இடைபடுகிறார். இந்த கூட்டத்திலே சிலர் அல்லது வெளியே இந்த தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறவர்களில் பலர் இதே சூழ்நிலையிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இதை சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் ஆண்டவருடைய ஆவியானவர் சிலுவைக்கு முன்பாக நிற்கிற உங்களை ஒருபோதும் அவர் தள்ளிவிட மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த ஒரு மனுஷன் சிலுவைக்கு முன்பாக நிற்க பழகி கொண்டானோ, எந்த ஒரு ஸ்திரீ தனக்கு வழி இல்லாத நேரத்திலே சிலுவைக்கு முன்பதாக நிற்க பழகி கொண்டாலோ, இயேசு சொல்லுகிறார், உனக்கு ஒரு வழியை நான் வைத்திருக்கிறேன். இயேசு சொல்லுகிறார், உனக்கு ஒரு அடைக்கலத்தை நான் வைத்திருக்கிறேன். நிறைய பேர் வயது முதிர்ந்த நாட்களிலே என்ன செய்வோம் என்று, அடுத்த நாளிலே நாளைய தினத்திலே என்ன செய்வோம் என்று தெரியாதவர்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு உங்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார். இந்த இரவு உங்களுக்கு அற்புதத்தின் இரவாய் கர்த்தர் மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அற்புதம் சொல்லுகிறது செய்யறதற்கு என் இயேசுக்கு ஒரு நொடி போதும், ஒரே ஒரு செகண்ட் போதும். அவர் அதை செய்தபடியினாலே அவர் இன்றைக்கும் உங்கள் நடுவே அதை செய்ய போகிறார். ஆஸ்பத்திரியிலே நின்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, குடும்பங்களிலே நின்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, வீட்டிலே கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, வேலை ஸ்தலத்திலே என்னுடைய வேலை போய்விடுமோ என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ, இயேசு உங்களுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிற என்று சொல்ல சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் இந்த காரியத்தை கண்டிப்பாக உங்கள் குடும்பத்திலே செய்ய வேண்டும். இந்த வார்த்தை பிசாசுக்கு நெருப்பை போல இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலைக்கு ஒரு நெருப்பை போல இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சூழ்நிலை எல்லாம் நினைத்தது, இனி இந்த தாய் பிச்சை எடுத்து ஆக வேண்டும். சூழ்நிலை சொன்னது, இனிமேல் யாரும் இவளை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இரவு பகலாய் இயேசு இயேசு என்று ஓடினாலே இனி என்ன சம்பவிக்க போகிறது என்று சூழ்நிலை கேலி பண்ணும்படி பார்த்து கொண்டிருந்தது. இயேசுடைய வார்த்தை அக்னி பிளம்பாய் போய் வெட்டியது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதே நேரத்தில் அந்த வார்த்தை யோவானுக்கும் மரியாளுக்கும் குளிர்ச்சியான பானம் போல இருந்தது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதைத்தான் வெளிப்படுத்தல் 3:15-16 வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், நீ அனலுமின்றி குளிருமின்றி காணப்படுகிறாய். நீ அனலாயாவது குளிராயாவது இருக்க வேண்டும். இதிலே நீ ஜெயம் பெறுவாயானால் பிசாசுக்கு உன்னுடைய வார்த்தைகள் அனலாயும், தேவையுள்ள மக்களுக்கு உன்னுடைய வார்த்தைகள் குளிர்ச்சியை போலும் இருக்குமானால் ஜெயம் பெறுகிறவர்களுக்கு வெளிப்படுத்தல் 3:21 சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும் அதிகாரத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதற்கு நீங்கள் கரங்கள் தட்ட வேண்டாமா? இதற்கு உற்சாகமா இயேசுவே நன்றி என்று பலமாய் தட்ட வேண்டாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாருக்கு சிங்காசனத்திலே தன்னோடு கூட உட்கார்ற அதிகாரத்தை கர்த்தர் கொடுப்பார்? அனலாயாவது
குளிராயாவது இருக்கிறவர்கள். எத்தனை பேர் இந்த இடத்திலே தைரியமாய் சொல்ல முடியும், நான் மனிதர்கள் மத்தியிலே குளிர்ச்சியாயிருக்கிறேன், பிசாசுக்கு அனலாயிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சூழ்நிலைகளுக்கு அனலாயிருக்கிறேன். சூழ்நிலைகளை பார்த்து நெருப்பாய் பேசுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே விலகி போ என்று கட்டளையிடுங்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை நோக்கி வருகிற ஏழை எளிய திக்கற்ற மக்கள், அவர்களுக்கு உங்களுடைய வார்த்தைகள் குளிர்ச்சியாயிருக்கட்டும். தேவனாகிய கர்த்தர் இதிலே நீங்கள் தேர்ச்சி பெற வேண்டும். ஆமென் சொல்லுங்களே. இந்த காரியத்திலே தேர்ச்சி பெறுகிறவர்கள் இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும் அதிகாரத்தை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. நாலாவதாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். நான் சொன்னேன், அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாவது நான் அவரோடு மரித்து உயிர்த்தெழுகிற நாளிலே உயிர்த்தடைந்து தேறினவனாய் வர வேண்டும் என்பதற்காக அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி என்று பவுல் சொன்னாரே. அவருடைய மரணம் ஏழு வார்த்தைகளை நமக்கு வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தும்படி ஒப்பு கொடுத்து சென்றிருக்கிறது. ஏழு வார்த்தைகளை நாம் கை கொள்கிற பொழுதுதான் முழு தேர்ச்சி அடைய முடியும். ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு தேர்ச்சியை நாம் பார்க்கிறோம். நாலாவதாக, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இதே காரியத்தை நீங்கள் சர்தையின் சபைக்கு நீங்கள் வாசித்தீர்களானால், வெளிப்படுத்தல் 3:1 நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய். இந்த ரெண்டு வார்த்தையை ஞாபகப்படுத்திக்கிறீங்க. சர்தை சபையின் தூதனுக்கு சொல்கிறார், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய். இயேசு சிலுவையிலே சொன்னார், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டேன். அவ்வளவு நேரம் பிதாவே என்று சொன்னவர் இப்பொழுது தேவனே என்று சொல்கிறார். உங்களுக்கு தெரியும், மனிதர்கள் எல்லாருடைய பாவமும் அவர் மேலே மூடினது. ஆகவே பிதாவினுடைய முகம் அவருக்கு மறைக்கப்பட்டபடியினாலே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். பிதாவுடைய முகம் மறைக்கப்பட்டதுதான் இயேசுவுக்கு பெரிய பிரச்சனை. ஒரு ஆமென் சொல்லுங்க. சிலுவை ஆணி அடிகளை ஆணி அடிகள் அடித்த அடிகளை விட 1:40 அதை அடிச்சு பிழித்து அதை இழுக்கிற பொழுது சதையெல்லாம் கிழிந்து கொண்டு வருமே, அந்த வலியை விட, இரத்தமெல்லாம் ஓடின வலிகளை விட, முள்ளினாலே சவுக்கை முள்ளினாலே ஒரு முடியை பின்னி அவருடைய தலையில் வைத்து அழுத்தி கோளாலே அடித்த வலியை விட, காரி உமிழ்ந்து முகத்திலே துப்பினார்கள் சொல்லும் போது அந்த வசனத்தை நான் பிரசங்கிக்க பொழுதும் வாசிக்கிற பொழுதும் கை கால்லாம் நடுங்கிறோம். பரலோகத்திலே அவரை ஒருவேளை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அந்த மனுஷன் கெதி என்ன கெதி ஆகும். இப்பமே அவன் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருப்பான். தாடியை பிடித்து புடுங்கினார்கள். அந்த வழியை விட இயேசுவுக்கு ஒரு பெரிய வழி. என்ன வழி தெரியுமா? அவர் ஆன்மா மறிக்கிறதை போல உணர்ந்த வழி என்ன தெரியுமா? பிதாவினுடைய முகம் மறைக்கப்பட்டது. தேவ பிள்ளையே, எத்தனை பேர் நம்ம இங்க இருக்கிறவர்கள் சொல்ல முடியும், எனக்கு இருக்கிற வேதனைகள் எல்லாவற்றை விட பெரிய வேதனை தேவ பிரசன்னம் என்னை விட்டு விலகிறது. தேவனுடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகிறதை எத்தனை பேர் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்? கர்த்தர் உங்களை விட்டு விலகிறதை எத்தனை பேரால அறிந்து கொள்ள முடியும்? உங்களுக்கு தெரியும், சிம்சோன் என்று ஒரு மனிதன் இருந்தார். நியாயாதிபதிகள் 16:20 வாசித்து பார்த்தீர்களானால் கர்த்தருடைய ஆவியானவர் சிம்சோனை விட்டு விலகிறதை அவர் அறியாதிருந்தார். அதே போல சவுல் மேல் இருந்த கர்த்தருடைய ஆவியானவர் எடுக்கப்பட்டு கர்த்தரால் விடப்பட்ட பொல்லாத ஆவி அவர் மேல் வந்து தங்கினது. கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகினதை அவர் அறியாதிருந்தார். அப்படின்னா அவர் அவருடைய ஆத்மா சாகிறதை அவர் உணராமல் இருந்தார். நீ உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறாய் என்றால் என்ன அர்த்தம்? பிதாவுடைய முகம் அல்லது கிறிஸ்துவுடைய முகம் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில என்றைக்கு மறைக்கப்படுகிறதோ அன்றைக்கு அவன் செத்து போகிறான். எத்தனை பேருக்கு ஜபம் பண்ணுகிற பொழுது கர்த்தருடைய முகத்தை தெரிகிறது? ஜபம் பண்ணுகிற போத மாத்திரம் அல்ல, 24 மணி நேரமும் அவருடைய பிரசன்னம் கடுகளவு நம்மை விட்டு விலகினாலும்
அவனும் நானும் கதறக்கூடிய ஒரே வார்த்தை இருக்குமானால், என் தேவனே எதற்காக என்னை விட்டு விலகினீர், எதற்காக என்னை கைவிட்டீர், நீர் இல்லாமல் என்னால் ஒரு சனப்பொழுது இருக்க முடியாது, நான் அடிபடுகிறேன், நான் பட்டினியாய் கிடக்கிறேன், நான் நிர்வாணமாய் இருக்கிறேன், நீர் என் வாழ்க்கையில என்ன பாடுகளை அனுபவிக்க நினைக்கிறீரோ அத்தனையும் நான் அனுபவிக்க தயாராக இருக்கிறேன், ஆனால் உம்முடைய முகம் மாத்திரம் எனக்கு தெரியுமானால் இத்தனையும் செய்ய எனக்கு சாத்தியம். எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு கர்த்தருடைய பிரசன்னத்தில் வாழ்கிற பழக்கம் இருக்கிறது, உயிருள்ளவர் என்று பெயர் பெற்று செத்தவர்களாய் நாம் வாழ்கிறோமா, அல்லது ஆண்டவரை போல யா என்னால முடியாது, தயவு செய்து நீர் என்னோடு கூட இருக்க வேண்டும். இந்த ஒரு ஜெபம் தேவ பிரசன்னத்தை விட்டு விலகிற அனுபவம் ஒரு நல்ல வளர்ந்த கிறிஸ்தவனுக்கு உண்டானால், அதைவிட மோசமான ஒரு வலி வேதனை பாடு அவனால் அனுபவிக்கவே முடியாது. நான் இப்படி சொல்கிறேன், உலகத்திலே உச்சக்கட்ட வேதனை இருக்குமானால் ஒரு நல்ல கிறிஸ்தவனை விட்டு கர்த்தர் விலகிற நேரமாய்த்தார் இருக்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களே பார்க்கலாம். அதை சரியாய் அறிந்து கொள்வானால் அவன் பாக்கியசாலி. ஆமென் சொல்லுங்க. தாவீது சவுலுடைய சால்வியை வெட்டின பொழுது அந்த சால்வையின் தொங்கலை வெட்டி கொண்டு கெபியிலிருந்து மலைக்கு ஓடி போன பொழுது அவருடைய இருதயம் அடித்து கொண்டது என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கிற குண அதிசயம். சின்ன ஒரு தவறு செய்த உடனே அவனுடைய மனம் அடித்து கொள்ள வேண்டும். உடனே அவர் மன்னிப்பு கேட்டார். ஒரு இடத்துல கூட அவர் சவுலை சபிக்கவே இல்லை. ஆகவே நீ உயிருள்ளவன் என்றோ பெயர் பெற்று செத்தவனை போல இருக்கிறாய், நீ விழித்து கொண்டு சாகிறதற்கு ஏதுவானவைகளை, தேவனுடைய முகம் மறைக்கப்படுகிறதற்கு ஏதுவானவைகளை விட்டு விலகு. அப்படி நீ செய்வாயானால் இதோ ஜெயம் பெறுகிறவர்களுக்கு வெண்வஸ்திரம் தரித்து ஜீவ புஸ்தகத்திலே உன்னுடைய பெயரை நான் எழுதுவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவ பிள்ளைகளே, அடுத்து ஒரு ரெண்டு வாக்கியம் ரெண்டு குறிப்பு இருக்கிறது. மிக கவனமாய் இவைகளை தியானிக்கும்படி உங்களை அன்போடு கூட நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் ராஜாக்களாக தேறினவர்களாக இருக்க கர்த்தருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் எல்லாரும் வாசித்து வெளிப்படுத்தல் 21:7 மாத்திரம் வாசிங்க, நாம முடிப்போம். வெளி 21:7 வெளிப்படுத்தல் 21:7 இந்த 7 விதமான ஜெயத்தையும் பெற்றவர்கள் பரலோகத்திலே எங்கு வேண்டுமானாலும் போகலாம், எதை வேண்டுமானாலும் சுதந்திரித்துக் கொள்ளலாம், எந்த இடத்திலும் நிற்கலாம், எந்த இடத்திலும் நடக்கலாம். இந்த 7 சபைக்கு சொன்ன 7 ஜெயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் அன்பு வைத்து சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.